சரி இருங்க ஐயரே, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. வாடன் வாடன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துலுக்கணுமா கொக்கா, என்ன வதைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான், விடுவனா? என்ன யாரோ வாங்கலாம் ஐயருக்கு உடம்பு சரியில்லைங்க. அதுதான் ஒரே வழி. ஐயா யாராவது வாங்க, ஐயருக்கு உடம்பு முடியலங்க. நீங்க படம் நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரி எல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும், அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர். இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா கழுத? இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சு. ஆமா ஒழுங்கா தானே இருந்தேன், என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் கரெக்டா பண்ண நினைச்சு. இல்லைங்க, அவனுக்கும் தகராஜ். எஸ் சார். அவனை வைத்திய பார்க்க ஏற்பாடு பண்ணு. சரி சார். ஏய் எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம். தெரியுதா, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேப்பாங்க. நீ என்ன சொல்ல தெரியுமா? வழிக்கு வந்துட்டேன்னு சொல்லணும், அதான் எங்க சம்பிரதாயம் சட்டம்.
தெத்தா தெத்தாடா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லண்டா. என்னடா தகராறீங்க, என்னையாச்சு என்னடா ஆச்சு கேக்குறேன்ல, ஏன்டா முழிக்கிற? வழுக்கி விழுந்துட்டேன். என்னதே வழுக்கி விழுந்துட்டேன்? சரி சரி போ.